Hey dear children good morning to all King Kingla I believe that you all are happy healthy and completely safe yes today actually it's your social class but I have given you science video class and we have already started our unit 3 plants and in the segment segment the exotic plants planned as food. இது முடிஞ்ச உங்களுக்கு இம்மிடியா டெஸ்ட் இருக்கும் ஸோ அன்னன்னைக்கு உள்ள போர்ஷன்ஸ் தயவு செஞ்சு படிச்சு வச்சுக்கோங்க வில் ஜஸ்ட் செக் அவுட் த ப்ரீவியஸ் கிளாஸ் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ட்ஸ் ஆஃப் நிறைய பேர் பார்க்கவே இல்லை வீடியோ எனிவேஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஃபிளவர் பிளஸ் சீஸ்னல் ஃப்ளவர்ஸ் பார்த்தோம் ஸோ இது நீங்க தான் இதோட ஆன்சர்ஸ் எழுதணும் ஐ கான் ரைட் ஆன்சர்ஸ் ஃபார் யூ ஏன்னா உங்களோட ஃபேவரட் ஃப்ளவர் என்னன்னு கொடுத்துருக்கு எக்ஸாம்பிளுக்கு வேணா நான் சும்மா கொடுக்கலாம் இப்படி ரோஸ் ஆர் யூ கேன் ரைட் ஜாஸ்மின் என்ன வேணால் எழுதலாம் ரோஸ் ஒருத்த கலர் ரெட் எல் எல்லோ ஒயிட் என்ன வேணால் இருக்குது இல்லை லைட் ரோஸ் கலரில் இருக்குது டார்க் ரோஸ் கலரில் இருக்குது ஹவு டஸ் இட் ஸ்மெல் பிளஸண்ட் பிஎல்இஏஎஸ்ஏஎன்டி பிளசன்ட் ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் எ மாடல் நீங்கள் தான் உங்களோட ஆன்சர்ஸ் எழுதணும் யூ கேன் ரைட் ஜாஸ்மின் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவர் எழுதலாம் ஓகே ஸோ இனி பேஜ் எயிட்டி த்ரீல இருக்கக்கூடிய ஹோம்ஒர்க் செப்பல்ஸ் டேஷ் த ஃப்ளவர் வாயில் இட் இஸ் வாயில் இட் இஸ் ஸ்டில் அ பர்ட் முட்டாக இருக்கும்பொழுதே அந்த பூவை ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய பார்ட்டு தான் செப்பல் இல்லையா ஸோ ப்ரொட்டெக்ட் ஆன்சர் இஸ் ப்ரொட்டெக்ட் ஸோ அந்த காம்புல அந்த காம்புக்கு ஜஸ்ட் மேலே இல்லையா அந்த ஸ்டாக்குக்கு ஜஸ்ட் மேலே ஒரு காம்பு மாதிரி இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் அதுதான் கேலிக்ஸ் அல்லது செப்பல்னு சொல்லுவோம் Stamen, stamen stamen contains dash dash grains, grains, grains. pollen pollen P-O-L-L-E-N, is part part, of the, plant. the third Roman la One Word இருக்கு, female வந்து அது உங்களுக்கு எல்லாரும் எல்லாரும் படிச்சிருப்பீங்க படிச்ச எல்லாருக்கும் தெரியும் இனி அதே பேஜ்ல கீழே இருக்கக்கூடிய ஒரு few ஹைபிஸ்கஸ் flowers கொண்டு வந்து petal என்ன கலர் செப்பல் என்ன கலர் பிஸ்டில் என்ன கலர் stamen என்ன கலர்ன்னு அப்சர்வ் பண்ண சொல்லியிருந்தது ஸோ இதுதான் நான் கொடுத்துருந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரோஸ் கலர் ஹைபிஸ்கஸ் ஃபிளவர் இருந்தால் ரோஸ் எழுதிக்கோங்க ஒயிட் லைட்டிஷ் ரோஸி ஒயிட்டிஷ் கலரில் இருக்குது அதுனா அது உங்களுக்கு பிடிச்ச கலர் நான் இப்போ ரெட் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன் ஸோ இதில் பெட்டல்ஸ் எதுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த பெட்டில்ஸ் வந்து இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோரல் பார்ட் தான் பெட்டல்ஸ் இல்லையா சரி ஸோ அதான் பெட்டல்ஸ் ஸோ பெட்டல்ஸ் என்ன கலர் ரெட் அதனால இங்கே ரெட்னு கொடுத்துருக்கு ஓகே தானே இங்கே ரெட்டுன்னு கொடுத்துருக்கு நெக்ஸ்ட்

பிஸ்டில் பிஸ்டில் வந்து இந்த என்டையர் பார்ட்டும் இந்த என்டையர் பார்ட்டும் பிஸ்டில் மெயின்லி இந்த ஆந்தர்ல இருந்து இவ்வளோ அதுதான் பிஸ்டிலோட மெயின் பார்ட்டாக வரும் ஸோ அது நீங்கள் வந்து நான் டிசெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன் கிளாஸ் ஸ்கூல் ஓப்பன் ஆச்சுன்னா டெஃபினட்டாக இந்த ஒரு பார்ட் நான் உங்களுக்கு டிசெக்ஷன் பண்ணி கண்டிப்பாக கொடுப்பேன் ஓகே டைம் இருக்கும்போது டெஃபினட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன் இதுதான் பிஸ்டில் ஓட மெயின் பார்ட் ஸோ அது ரெட் கலர்ல தான் இருக்கு லைட் ரோஸ்ன்னு வேணா எழுதலாம் ஆனா ரெட் ஃபிளவர்ஸ்ல ரெடிஷ் தான் இருக்கும் இனி ஸ்டேமன் வந்து இது ரெண்டும் சேர்ந்தது இந்த பாலன் கிரெயின்ஸ் மகரந்த துகள்களும் அந்த மகரந்த துகள்கள் குண்ட அந்த சின்ன நெட்டு அந்த சின்ன எக்ஸ்டென்ஷன்ஸ் சார்ந்தது தான் இப்படி இருக்கும் இந்த இப்படி இருக்குன்னா அந்த இதுல இப்படி 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 இப்டி இப்டி சின்ன சின்னதா இருக்குல்ல அதுதான் அதோட எண்ட்ல மகரந்த துகள்கள் இருக்கும் எல்லோ கலர்ல இப்படி 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 இருக்கும் ஸோ அந்த ரெட்டும் அந்த எல்லோ பொடி பொடியா இருக்கக்கூடிய மகரந்த துகள்கள் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் இந்த ரெட் கலரும் ரெட் கலரை நான் வந்து ல இண்டிகேட் பண்றேன் அப்புறம் எல்லோ கலர் ஆந்தர் அல்லது ஆந்தர்னு சொல்லுவோம் அந்த பயாலஜிக்கல் நேம் மாதிரி இருக்கும் ஆந்தர் வந்து grains கிரெயின்ஸ் சொல்லுவோம் ஓகே அது அது வந்து black கலர்ல குடுக்குறேன் so red colorல இருக்கக்கூடிய filament and yellow colorல இருக்கக்கூடிய anther இது ரெண்டும் தான் stamen male part of the hibiscus flower so நான் red and yellow அப்படினு கொடுத்து okay தான pistil வந்து அது கீழ உள்ள பகுதி mainly okay so அது red இந்த answer புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் யாருக்காவது doubts இருந்ததுனா கால் பண்ணி கேளுங்க okay So, இனி எக்ஸாட்டிக் பிளான்ஸ் இன்னைக்கு உள்ள டாபிக் எக்ஸாட்டிக் Exotic எக்ஸாட்டிக்னா என்ன எக்ஸாட்டிக்னால அழகு அழகான மலர்களை கொண்ட அழகான தாவரங்கள் அதுதான் நம்ம எக்ஸாட்டிக் பிளான்ஸ் ஸோ அந்த பிளான்ஸுக்கு இதர் ம பூ இருக்கலாம் இல்லை பூ இல்லாம அழகுக்காக இப்படி லைக் லீவ்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய ஸ்ப்ரெட் ஆகிருக்கக்கூடிய ஒரு சில plants இருக்கு இல்லையா நம்ம ஆல்ரெடி படிச்சோம் flowering plant நான் flowering plant சோ so, இந்த exotic plant ன்னா அழகுக்காக வந்து இடம் மாற்றம் செய்து வளர்க்கக்கூடிய ஒரு தாவரம் ஒரு வகையான தாவரத்தை தான் நம்ம எக்ஸாட்டிக் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே சோ அத அயல் அயல் தாவரம்னு சொல்லுவோம் ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இது வந்து நேச்சுரலா ஒரு இடத்துல இருந்து அக்கோர் ஆகுறதை விட அழகுக்காக இப்ப வீட்டுக்குள்ள ஆஹ் வீட்டுக்குள்ள வந்து அலங்கரிக்கிறதுக்காக நான் சொல்லி இந்த இந்த லெசனோட ஸ்டார்டிங்ல இந்த யூனிட்டோட ஸ்டார்டிங்ல வீட்டுல அழகுக்காக உள்ளாடி வந்து கொஞ்சம் பியூட்டிஃபுல்லான பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளவர் பேஸ்ல வச்சுருப்பாங்க ஆஹ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்கா ஸோ அதே மாதிரி வீட்டு வெளியே தோட்டங்கள்ல வெளியே அழகுக்காக இல்லை அந்த பூக்களோட அந்த பியூட்டிக்காக இல்லை அந்த பிளான்ட்ல ஏதாவது ஒரு மெடிசினல் வேல்யூ இருக்கும் அதுக்காக வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மெயின்லி நம்ம ஹவுசஸ்ல எக்ஸாரிக் பிளான்ஸ் இருக்குன்னா அது நம்ம ஆஹ் நேச்சுரலாவே இயற்கையாவே வீட்டுல இங்க இருந்தோ அதோட என்ன அதோட அந்த சீட்லிங் எடுத்துட்டு வந்து கம்பு நட்டு அப்படிதான் ஆகி அது பிளான்ட் வந்து உருவாகுது இல்லையா சோ எக்ஸாட்டிக்னாலே பியூட்டி தான் சோ அந்த பியூட்டிஃபுல் பிளான்ஸ் அந்த உம் இன்னொரு இடத்துல இருந்து அது அது அயல் அயல் தாவரம் அழகு தாவரம் சொல்ல முடியும் சோ மோஸ்ட்லி அந்த பியூட்டிக்காக இதுல இது படிச்சிட்டோம் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் பேஜ் செவன்டி செவனில் இருக்குது போட்டோசிந்தசிஸ் படிச்சிட்டோம் ப்ரைமரி ப்ரொடியூசர் படிச்சிட்டோம் இது இவ்வளோ பார்ட் ஒன் வீடியோவில் பார்த்தோம் பார்ட் டூ Green Non-Green கிரீன் பிளான்ஸ்னா என்னன்னு பார்த்தோம் பார்ட் த்ரீ வீடியோவில் வீ லேர்ன்ட் அபவுட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃப்ளவர் அண்ட் seasonal flower. இன்னைக்கு நம்ம படிக்க போற இந்த போர்ஷன் இன்னைக்கு நம்ம படிக்க போகிற இந்த போர்ஷன் லிஸ்ட் அவுட் த எக்ஸாட்டிக் பிளான்ஸ் அண்ட் தர் ரோல் Okay. so exotic plants na inna page number page number 85 the plants that are growing outside its native area either purposefully or accidentally are called exotic plants plants that are growing outside its native tannodeya iyalbana edathila yel adoda yedong edongirathu நம்ம இயற்கையா நான் சொன்ன மாதிரி வீட்டுக்கு உள்ள வந்து exotic பிளான்ட்ஸ் வளர முடியுமா இல்லை தானாகவே வளர முடியுமா முடியாது நம்ம ஒரு ஃப்ளவர்ஸ் வச்சு அதுல வந்து ஸ்டிக் வச்சு அது அப்படியே க்ரோ ஆன் பண்ணி வந்தால் தான் உண்டு நம்ம அதை ஆர்டிஃபிஷியலி அங்கே கொண்டு போய் அதை வைக்கிறோம் அப்போ அது வளர்ந்து வந்து தான் அங்கே உருவாகுது இல்லையா அந்த தாவரம் நேச்சுரலா வீட்டில் உருவாகுமா எக்ஸாட்டிக் பிளான்ஸ் இல்லை அத அதுக்கு அத அதுக்குன்னு ஒன்று நேட்டிவ் பிளேஸ் இருக்கு ஸோ அந்த நேட்டிவ் பிளேஸ் இயல்பாக அது வளரக்கூடிய இடத்துல இருந்து நம்ம அதை இடம் மாற்றி வெளியே இடத்துக்கு இடம் மாற்றி அதை பர்பஸ்க்காக ஏதாவது ஒரு கர் காரணத்துக்காக ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காகவோ இல்லை ஆக்சிடென்டலி தற்செயலாகவும் ஆக்சிடென்டலா தற்செயலா நட தற்செயலாக வந்து இன்னொரு இடத்துக்கு தன்னுடைய இயல்பான இடத்துல இருந்து இடத்துக்கு மாற்றப்பட்டு அங்கு வளரக்கூடிய அழகுக்காக வளரக்கூடிய அந்த தாவரங்களை தான் எக்ஸாட்டிக் பிளான்ஸ் சொல்றோம்ஸ் ஆஃப் அவுட் சைட் இட்ஸ் நேட்டிவ் நேட்டிவ் மீன்ஸ் நேட்டிவ் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம் வாட் இஸ் யுவர் நேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் சோ அதே மாதிரி தாவரங்களுக்கும் தானாகவே இயல்பாக அது வளரக்கூடிய ஒவ்வொரு இடம் இருக்கு தனக்காகவே உரிய அந்த இடம் இருக்கு சோ அந்த தனக்கான இயல்பான அந்த இடத்துல இருந்து அதை இடம் மாற்றி வெளியே வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நட்டு வச்சு அதை வளர வைக்கிறது அது அழகுக்காகவா இருக்கலாம் ஏதாவது தற் குறிப்பிட்ட காரணத்துக்காகவா இருக்கலாம் இல்ல தற்செயலாம் நடக்கக்கூடியதா இருக்கலாம்

அதிகபட்சமான பெரும்பாலும் தாவரங்கள் இந்த எக்ஸாட்டிக் பிளான்ஸ்லே மேக்சிமம் இன்னொரு இடத்துக்கு நம்ம இடம் மாற்றம் செய்து அதை எதுக்காகனா பயன்படுத்துறோம் பயன்படுத்துகிறோம் டெக்கரேட்டிவ் அலங்கார அலங்கார வசதிகளுக்காகவும் அலங்கார நோக்கத்துலேருந்தான் நம்ம அந்த வேறொரு இருந்து அது மேக்ஸிமம் அந்த ஒரு ரீசனுக்காக தான் அலங்காரத்துக்காக டெக்கரேட்டிவ் பர்பஸஸஸ்காக அலங்கார நோக்கத்துடன் அதை வந்து இடமாற்றம் செய்து வளர்க்கிறோம் வீட்டுக்கு உள்ள இன்வர்ட் இன்சைட் த ஹோம் வந்து டெக்கரேட் பண்ணவாக இருக்கலாம் இல்லை நம்மளோட வெ பெரிய வீடுகளில் இருக்கக்கூடிய கார்டன்ஸ் வெளியே இடமான கார்டன்ஸில் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து வளர்த்துறாங்க ஸோ அந்த ஒரு பியூட்டி அண்ட் அந்த ஒரு இதுக்காகவா இருக்கலாம் அந்த ஒரு பேஷனுக்காக இருக்கலாம் ஸோ எது வேணால் இருக்கலாம் ஓகே மோஸ்ட்லி டெக்ரேட்டிவ் பர்பஸஸ் தான் அலங்கார நோக்கத்துடன் ஸோ அதில் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பே கொஷின்ல இருக்கு இதுதான் சாகோபாம் அதாவது சாகோபாம்னா சின்ன குட்டி இது இருக்கும் அண்ட் அதோட லீவ்ஸ் வந்து நல்லா படர்ந்து வெளியே இருக்கும் ஸோ அதான் சைக்கஸ் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க பாட்டில் கூட இருக்கு சைக்கஸ் மரங்களில் தாவும் பறவை ஸோ அந்த மாதிரி சைக்கஸ் திஸ் இஸ் த சைக்கஸ் tree இது ஃபோன் ஆல்ரெடி நம்ம படிச்சோம் பெரணி இதுதான் ஃப்ளவரிங் நான் ஃப்ளவரிங் அண்டு க்ரீன் பிளான்ஸ் நான் க்ரீன் பிளான்ஸில் படித்தோம் ஸோ க்ரீன் பிளான்ஸில் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்ஸாம்பிள் இல்லை நான் ஃப்ளவரிங் பிளான்ட்டோட எக்ஸாம்பிள் அதே மாதிரி க்ரீன் ஃப்ளா க்ரீன் பிளான்ஸோட எக்ஸாம்பிள் ஃபர்ன்ஸ் பெரணி இது க்ராட்டன்ஸ் நிறைய பேரோட வீட்டில் இருக்கும் க்ராட்டன்ஸ் இதோட செப்ரேட் பிக்சர் எல்லாம் போடலை உங்களுக்கு புக்கில் இருக்கிற அந்த சேம் பிக்சர்ஸ் தான் க்ராட்டன்ஸ் அப்புறம் ட்ராவலர்ஸ் பாம் இது டிராவலர்ஸ் பாம் வந்து தமிழில் வந்து விசிறி வாழை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விசிறி மாதிரி இருக்கும் அதோட அந்த வாழைக்கு கீழே உள்ள அந்த ஸ்டெம் பகுதியில் ஷூட் போர்ஷன்ல வந்து விசிறி மாதிரி இருக்கும் அதான் விசிறி வாழை ஓகே ட்ராவல்ஸ் டிராவலர்ஸ் பாம் தென் திஸ் இஸ் போட் லில்லி போட் லில்லி படகு அல்லி அண்ட் திஸ் இஸ் அலோவே அலோவேரா அலோவேரா மோஸ்ட்லி வந்து வீடுகள்ல மெடிசினல் பர்பஸஸ்க்காக அலவேரா வந்து தலைக்கு தேய்ச்சா இல்லைன்னா முகத்துல அதோட ஜெல் யூஸ் பண்ணா வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கற்றாழை கற்றார் வாழை ஓகே கற்றாழை அதுதான் ஓகே ஸோ வாட் ஆர் வாட் ஆர் சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எக்ஸாட்டிக்ஸ் எக்ஸாட்டிக் பிளான்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் எது

வாழை போட்லில்லி படகு அலி ஆலோவேரா ஆலோவேரா ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க ஏஎல்ஓ இவிஇஆர்ஏ ஆலோவேரா கற்றாழை ஓகே தானே ஓகே தானே ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ தேட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் இது போக anthuriums பேர்ட்ஸ் ஆஃப் பேரடைஸ் எல்லோ பேர்ட்ஸ் இது anthuriums டிஃப்ரெண்ட் anthuriums இருக்கு anthurium நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க anthuriums பேர்ட்ஸ் ஆஃப் பேரடைஸ் எல்லோ பேர்ட் அது போக ஜிஞ்சர் லில்லி ஹெலோனிக்கா டென்ட்ரோ டென்ட்ரோபியம் ஆர்கிட் அப்படின்னு இந்த ஹெலோனிக்கா நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இந்த இப்படி ஒரு ஸ்டெம் இருக்கும் அதில் ரெட் கலரில் இப்படி 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 இருக்கும் அந்த பூ பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இதெல்லாம் எக்ஸாட்டிக் பிளான்ஸ் இது புக்கில் இல்லை இது புக்கில் இல்லை இந்த ஆந்தூரியம்ஸ் பேர்ட்ஸ் ஆஃப் இதெல்லாம் நான் செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன் அது போக வேறு சில எக்ஸாம்பிள்ஸ் அப்படி சும்மா கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தெரியறதுக்காக சரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பேஜ் பேஜ் நம்பர் எயிட்டி சிக்ஸ் மோர் டு நோ இந்த பிளான்டோட பேர் தான் பார்த்தீனியம் சோ திஸ் பார்த்த பிளான்ட் வந்து பற்றி பின்னாடி கொஷின்ல இருக்கு பார்க்கலாம் மோர் டு நோ ஃபேக்ட்ல இருந்து ஒரு கொஷின் ஆன்சரை கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்தீனியம் பிளான்ட் ஆக்சிடென்ட்லி க்ரோ இன் அ நியூ நேட்டிவ் பிளேஸ் களை செடியாக அது வந்து பார்த்தீனியம் செடி அந்த பார்த்தீனியம் தாவரம் வந்து களை செடியாக அது ஆக்சிடென்ட்லி தற்செயலாக ஒரு இடத்து ஒரு புது இடத்துல வந்து களை செடியா வளரும் இதோட ஏன் களை செடினா இது இது வந்து அதோட எக்ஸ்பான்ஸ் அதோட அந்த வந்து இந்த சீக்கிரமாக படரக்கூடிய பிளான்ட் ஸோ அதோட எல்கைகளை வந்து விரி விரிவுபடுத்தி வேற உள்ள கல்டிவேஷன் ஏரியாஸ் அதாவது அந்த விளைச்சல் பகுதியை ஆக்கிரமிக்கும் அதனால தான் இது ஒரு கலைச்செடி அது வந்து டிப்பென் டிபெண்டன்ட் இல்லை அது வந்து இன்னும் இன்னும் இருக்கக்கூடிய வேற கல்டிவேஷன் பிளான்ட்ஸையும் ஃப்ரூட்ஸையும் பிளான்ஸையும் அந்த தாவரங்களையும் வந்து டிஸ்ட்ராய் பண்ணும் அதனால இது ஒரு கலைச்செடி ஸோ பார்த்தீனியம் பிளான்ட் ஆக்சிடென்ட்லி க்ரோ இன் அ நியூ நேட்டிவ் பால் இந்த பார்த்தீனியம் செடி அல்லது பார்த்தீனியம் தாவரமானது ஆக்சிடென்டலாக தற்செயெல்லாம் ஒரு புது இடத்துல அப்படியே வளர்ந்துடும் ஆக்சிடென்டலாக அப்படியே வளர்ந்துரும் டக்குன்னு ஓகே திஸ் plant expands இட்ஸ் ரேஞ்ச் அண்ட் disturbs த கல்டிவேஷன் ஏரியா இந்த தாவரம் வந்து தன்னோட அந்த எல்கைகளை வந்து விரிவுபடுத்தி வேற உள்ள பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கல்டிவேஷன் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய வேற உள்ள தாவரங்களோட வளர்ச்சியையும் டிஸ்டர்ப் பண்ணும் அது தடுக்கும் அதனால இட் இஸ் a இட்ஸ் லைக் அ கலெச்செட் இட்ஸ் ஜஸ்ட் சும்மா ஒரு தேவையில்லாத ஒரு செடி பிகாஸ் வேற இதையும் அஃபெக்ட் பண்ணும்னா கல்டிவேட்டிங் பிளான்ஸையும் அது அஃபெக்ட் பண்ணும்னா இட்ஸ் நாட் குட் இல்ல தென் இதுதான் மெயின் பார்ட் பேக்ல கொஸ்டின்ல இருக்கிறது pollen ஆஃப் this plant இஸ் allergic in நேச்சர் அதோட மகரந்த துகள்கள் வந்து சி அந்த சின்ன சின்ன பூ மாதிரி இருக்கும் இல்லையா சோ அந்த பூக்கள்ல இருக்கக்கூடிய அந்த மகரந்த துகள்கள் வந்து அஹ் அலர்ஜிக் ஒவ்வாமே இருக்கு ஏதாவது மேபி ஸ்கின் அலெர்ஜிஸ் ஒரு ஏதாவது பாடிக்கு ஏதாவது ஒரு அலர்ஜி கிரியேட் பண்ணும் அதனால நம்ம இந்த பிளான்ட்டை தொடக்கூடாது எங்க பார்த்தாலும் நம்ம தொடக்கூடாது ஸோ டோன்ட் டச் திஸ் பிளான்ட் you see எங்கே இந்த பார்த்தீனியம் செடியை நீங்கள் பார்த்தாலும் இப்போ நல்லா உங்களுக்கு டூஇனோ ஃபேக்ட்லேயே நல்லா சொல்லி கொடுத்தாச்சு அப்படி தானே ஸோ இந்த பார்த்தீனியம் பிளான்ட் வந்து ஆக்சிடென்டலாக ஏதாவது ஒரு புது நேட்டிவ் பிளேஸ்ல புது இடத்துல வந்து வளரக்கூடியது அண்ட் இந்த பிளான்ட் அதோட எல்கைகளை விரி விரிவுபடுத்தி அது இன்னும் கல்டிவேஷன் ஏரியாஸ் வேற கல்டிவேஷன் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய விளைச்சல் நிலங்கள்ல இருக்கக்கூடிய இந்த தாவரங்களுடைய வளர்ச்சியை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அதனால இட்ஸ் லைக் லைக் கலை செடி அண்ட் த போலன் ஆஃப் திஸ் பிளான்ட் இதோட மகரந்த துகள்கள் வந்து அலர்ஜிக் இன் நேச்சர் அந்த பூக்கள்ல இருக்கக்கூடிய இந்த செடியில இருக்கக்கூடிய பூக்கள்ல உள்ள மகரந்த துகள்கள் வந்து அலர்ஜி நேச்சர் அலர்ஜி நேச்சர் உள்ளது அதனால நம்ம இது எங்க பார்த்தாலும் நம்ம எப்போவுமே தொடவே கூடாது we shouldn't டச் இட் ஓகே ஸோ தேட்ஸ் இட் அட் பேஜ் எயிட்டி சிக்ஸில் இருக்கிறது உங்களுக்கு ஹோம் ஒர்க் ட்ரை டு ஆன்சர் டிசம்பர் ட்யூப்ரோஸ் இது அந்த சீசனல் ஃப்ளவர்ஸில் அதாவது நம்ம வின்டர் சீசன் அப்புறம் சம்மர் சீசன் ஸ்ப்ரிங் சீசன் இந்த மாதிரி ஃபோர் சீசன்ஸை பேஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தோம் ஸோ அது அந்த சீசனல் ஃப்ளவர்ஸில் எது எது ரெண்டுன்னும் அந்த சேம் சீசனை சார்ந்தது ஒன்று ஆடு ஒன் ஸோ அந்த ஆடு ஒன் நீங்கள் சர்க்கிள் பண்ணணும் சர்க்கிள் பண்ணலாம் சாய்ஸ் இஸ் ஹோம் அப்புறம் ஸ்கூல் கார்டன்ல இப்ப பாசிபிள் இல்ல வீட்டில் ஏதாவது ஆர்னமெண்டல் பிளான்ஸ்னா என்னம்மா அலங்காரத்துக்கு நம்ம அது என்ன அலங்காரம் வேணா இருக்கலாம் ரோஸ் மீன்ஸ் கார்லண்டோட பூ மாலையோட அலங்கார பொருட்களாக இருக்கலாம் இல்லை ஒரு பெண்களுடைய அந்த சிகை

த்ரீ ஃப்ளவர்ஸ் இருக்குது அதில் ஹவ் கிவன் ரோஸ் எந்த எக்ஸாம்பிள் எழுதினாலும் ஓகே இனி இதில் இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு அண்ட் திஸ் ஆல் திஸ் இது இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்னைக்கு உள்ள கொஷின் தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் ஃபோர்த் ரோமன் நம்பரில் தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் ஃபோர்த் ரோமன் நம்பர் தேர்ட் கொஷின் ரைட் த நேம்ஸ் ஆஃப் த எக்ஸாட்டிக் பிளான்ஸ் எக்ஸாட்டிக் பிளான்ஸோட நேம்ஸ் என்னென்னம்மா இங்கே கொடுத்துருக்குல இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சாய்கஸ் சைக்கஸ் டிராவலர்ஸ் போட் லில்லி ஆலோவேரா ஓகே கிவன் தட் அப்படியே ஆர்டர் தப்பாம கொடுத்துருக்கு சைக்கஸ் ட்ராவலர்ஸ் ஃபார்ம் டிராவலர்ஸ் எழுதும் போது டிஆர்ஏ விஇஎல்இஆர்எஸ் டிராவலர்ஸ் பார் பிஏஎல்எம் ஆலோவேரா ஆலோவேரா எல்லாம் எழுதும் போது ஸ்பெல்லிங்ஸ் கெவனம் ஒய் சுட் பி நாட் டச் பார்த்தீனியம் பிளான்ட் எதனால பார்த்தீனியம் நம்ம தொடக்கூடாது த ஆஃப் த பார்த்தீனியம் பிளான்ட் இஸ் அலர்ஜிக் இன் நேச்சர் அந்த பார்த்தீனியம் பிளான்ட்ல இருக்கக்கூடிய பாலன் மகரந்த துகள்கள் வந்து அலர்ஜி ஒவ்வாமை உள்ளது ஸோ அதனால நம்ம டச் பண்ணக்கூடாது அந்த பிளான்ட் ஓகே தானே சோ தாட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் போர்ஷன் வெரி வெல் அண்ட் லேர்ன்ஸ் ஆர் டிஸ்கஸ் டுடே அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ப்ராப்பராக உங்கள் நோட்புக்கில் எழுதி எடுத்து படித்து வச்சுக்கோங்க homework வந்து இந்த மெயின் செக்மெண்ட் இதுதான் தான் ஃபைண்ட் த ஆர்ட் ஒன் அதை வந்து உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே கம்ப்ளீட் பண்ணுங்கள் பேஜ் நம்பர் எயிட்டி சிக்ஸில் இருக்கக்கூடிய இந்த homework வந்து டெக்ஸ்ட் புக்லேயே கம்ப்ளீட் பண்ணுங்கள் எஸ் தேங்க் யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஜஸ்ட் ஸ்கிப் ஆன் ஃப்ரம் த பிகினிங் அண்ட் வாட்ச் த வீடியோ ரதர் தேன் தட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் கால் அண்ட் ஆஸ்கி தேங்க் யூ ஸோ மச் டேக் கேர் ஆஃப் யூர் அண்ட் ஒன் மோர் கிளாஸஸ் லெஃப்ட் ஜஸ்ட் ஒன் மோர் பிளான் அஸ் ஃபுட் அதுவும் முடிச்சுட்டு ஒரு ரிவிஷன் கிளாஸும் முடிச்சுட்டேன் இம்மிடியேட்டாக நெக்ஸ்ட் வீக்கில் எக்ஸாம் இருக்கும் ஸோ ப்ராப்பராக இப்போவே எல்லாமே படித்து வச்சுக்கோங்க இப்போ எல்லா கொஷின் ஆன்சர்ஸும் தரவாக டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருக்கு ஒரு ஒன்று ரெண்டு கொஷின் ஆன்சர்ஸ் தான் மீதி இருக்குது மற்றபடி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருக்கு ஸோ இப்போவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எக்ஸாம் ஈஸியாக எழுத முடியும் தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் ஹாவ் அ கிரேட் டே